அன்புள்ளம் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஏதாவது புது ஃபோன் வாங்கியிருப்போம், அது 1 month 2 month யூஸ் பண்ண பின்னாடியே அது உங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. என்ன தான் 64 GB போட்டாலும் 32 GB போட்டிருந்தாலும் உங்கள் சிஸ்டம் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றத வார்னிங் வந்து பரவலாக எல்லாத்துக்கும் வர்றதை நம்ம பார்த்துருப்போம். அது என்னது அப்படின்னா, நம்ம எடுக்கிற வீடியோ ஃபோட்டோவை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட நம்ம அவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதை தவிர்த்து எப்படி இவ்வளோ டேட்டா எடுத்துக்குதுன்னா, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க, திருப்பி ஷேர் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ண இமேஜ் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஷேர் பண்ணுறது, 2 இமேஜ், ஒவ்வொரு இமேஜும் 2 இமேஜ் சேவ் பண்ணும்போது அதை டபுள் மடங்கு எடுத்துக்கிறோம். ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அதை ரீசெண்ட் அனுப்புக்கிறீங்கன்னா அது ஒரு டெம்பரரி ஃபைல் அப்படின்னு சேவ் ஆகிக்கிறோம். ப்ளஸ் நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு மூவியோ இல்லை ஒரு இமேஜ் சம்திங் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா பாதியிலே பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா அது வேணாம் அப்படின்னு பாதியில் டெலிட் பண்ணாலும் அதோட டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகி உள்ளக்க இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ண தான் இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்பு ஃப்ரீ வெர்ஷன், இது ப்ரோ வெர்ஷன்லேயும் இருக்குது. ப்ரோ வெர்ஷனில் இன்னொன்று அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்ன அட்வான்டேஜ், அது என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஆப்பு தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்பில் ஏதாவது டவுட்டு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இந்த பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 GB 4 GBலாம் ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துச்சு. இதில் டூப்ளிகேட் இமேஜஸ், ஒரு தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ 2 வாட்டி கிளிக் பண்ணியிருப்போம், சேம் இமேஜ் வந்து 2 வாட்டி நம்மகிட்ட இருக்கும், அதெல்லாம் ஃபைன் பண்ணி தரும். வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்க, அதே வீடியோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்டும் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் 2டையும் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் இது கிளியர் பண்ணி தரும். டூப்ளிகேட் ஐட்டம்ஸ், தேவையான டெம்ப் ஃபைல்ஸ். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து இன்னொரு ஆப் வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஓல்டு வெர்ஷனோட டேட்டா பேஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணி, இது கிளியர் பண்ணுறதுனால உங்கள் ஆப்புக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, உங்கள் டேட்டா எந்த ஆகாது, தேவையில்லாத மட்டும்தான் கிளியர் பண்ணும். ஒரு தரமாக ஆப்னா இந்த ஆப்பு தான். இதை நம்பி நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் தேவையில்லாத ஃபைல்ஸை டெலிட் பண்ணலாம். டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டெலிட் பண்ணுறோம் அப்படின்றதையும் அதை வியூ பண்ணி பார்க்கலாம். எந்த ஃபோல்டரில் எவ்வளோ மெமரி எடுத்துக்கிருக்கு, எந்த ஃபோல்டரில் அதிகமான டேட்டா இருக்குது, மெமரி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீ வெர்ஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். இது பேமெண்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு கிராக் லிங்க்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ வெர்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா குயிக் அசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து க்ரப்ஸ் ஃபைண்டர், சிஸ்டம் கிளீனர், ஆப் கிளீனர், டேட்டா பேஸ், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் தனித்தனியாக ஒவ்வொன்றாவும் ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் டோட்டலாக ஸ்கேன் கொடுக்குறனாலும் உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். இந்த கப்ஸ் ஃபைண்டர், சிஸ்டம் கிளீனர், ஆப் கிளீனர், டேட்டா பேஸ் இது என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, க்ரோம் போகிறீங்க, டக்குன்னு ரீசெண்ட் அனுப்பி வேறு ஆப்புக்கு மாறுறீங்கன்னா அது ஒரு இமேஜாக சேவ் ஆகிக்கிறோம். அப்புறம் ஒரு ஆப்பில் ஒரு இமேஜ் ஒரு டவுன்லோட் பண்ணிட்டுருக்கீங்க, இமேஜ் பாதி டவுன்லோட் பண்ணிட்டு கட் பண்ணிடுறீங்க, ஒரு 10 MB ஃபைல் 9 MB வரும்போது கட் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஃபார்வர்ட் பண்ணி வேறு யாருக்கு மாற்றுறீங்க. இது மாதிரி இமேஜ்லாம் 1க்கு 2ஆகவும் சேவ் ஆகிருக்கும். இல்லை ஒரு ஆப்பு இருந்து அப்டேட் ஆகி, வாட்ஸ்அப் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது, அப்டேட் ஆகும்போது அந்த பழைய ஓல்டு ஃபைலோட அப்டேட் டேட்டா பேஸ்லாம் இதில் தான் இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ண தான் இந்த ஆப்பை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் வார்னிங் வராமல் தேவையில்லாம் எடுத்து விடும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்டோரேஜ் கிடைக்கும். இதில் ரன் நவ் அப்படி கீழே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் கிளியர் ஆகிக்கிறோம். ஏற்கனவே பண்ணனால எனக்கு கம்மியாக காமிச்சிட்ருக்கு. அடுத்து இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இதில் இன்னொன்று அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து டூப்ளிகேட்ஸ். அதாவது ஒவ்வொரு ஃபைலுக்கும் இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு ஷேர் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் இடத்துல ஒன்று இருக்கும், ஷேரிங்கில் அந்த யூசர் அவங்களுக்கும் அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும், அவர் பேரில் இருக்கும், சென்ட்லேயும் இருக்கும், ரிசீவ்லையும் இருக்கும். இது மாதிரி 2 வாட்டி சேவ் ஆகிறது. 2 இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது, வீடியோஸ் வந்து தெரியாமல் 2 பேர் அனுப்பிடுவாங்க, 2டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். இது மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணதான் இந்த இதில் வந்து கீழே ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேனை கொடுத்துட்டு அதில் 2 இமேஜ் காமிக்கும். இப்போ ஸ்கேன் கொடுத்துக்கிறேன். ஸ்கேன் ஆகிட்ருக்கு. இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை 2 வாட்டி எடுத்திருப்பீங்க, ஒரே ஷார்ட்டாக இருக்கும், 2 வாட்டி கிளிக் பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி ஃபோட்டோலாம் ஃபைன் பண்ணி எது தேவையில்லது தேவையில்லாதுன்னு தனித்தனியாக பிரித்து காமிக்கும். இந்த வீடியோ 25 MB சைஸ் 12 MB 2 ஐட்டம் இருக்குது, மொத்தம் 25 MB. அது எந்த ஃபோல்டரில் இருக்குது, ரெண்டையும் எப்படின்னா அதோட டயம் ப்ளஸ் சைஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி இமேஜெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் இது மாதிரி கொடுக்கும். வந்து இந்த வீடியோவில் வந்து நான் 2 பேர் யூஸர் எனக்கு அனுப்பியிருக்காங்க, 2யும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அது 2யும் ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுருக்காங்க, ப்ளஸ்ஸு எனக்கு வீடியோவும் சென்ட் பண்ணனால 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 2ம் வேறு வேறு ஃபோல்டரு இருந்தாலும் அந்த வீடியோ எப்படி அழகாக கம்பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்குது பார்த்தீங்களா. இது ஒரு சூப்பர் ஆப்பு. இது மூலமாகவும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைலை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இது 300 MB தான், அடிக்கடி பண்ணுறனால எனக்கு வெறும் 300 MB தான் இருக்குது. நீங்களாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 GB 4 GB வரை இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டூப்ளிகேட் ஆப் வந்து உங்களுக்கு குயிக் பாக்ஸில் வேணும்னா செட்டிங்ஸில் போய்ட்டு குயிக் அசஸில் போய்ட்டு இந்த டூப்ளிகேட்ஸ் அப்படின்றத டிக்கு கொடுத்துட்டு பேக் வந்து குயிக் அசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூப்ளிகேட்னு இருக்கும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ இங்கேயே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் அனலைஸ் இருக்குது. இந்த ஆப் எப்படின்னா நம்ம எந்தெந்த ஃபோல்டரில் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பார்க்குறது தான். இதில் பென்ட்ரைவு மெமரி கார்டு கொடுத்தா மெமரி கார்டு காமிச்சோம். ப்ளஸ் சிஸ்டம் ஃபோல்டேஜ் சிஸ்டம் ஃபோல்டர் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் தான் எனக்கு இருக்குது. இதில் வந்து எந்த ஃபோல்டரில் எத்தனை ஜிபி டேட்டா எடுத்திருக்கு. இதில் வந்து 2.9 GB MIUI. இது வந்து எப்படின்னா MIUIயில் வந்து கேலரி, ஃபோட்டோ, சவுண்ட் ரெக்கார்டு இது மாதிரி தனித்தனியாக ஃபோல்டரில் எவ்வளோ எம்பி இருக்குது, எவ்வளோ டேட்டா எடுத்திருக்கு அப்படின்றத காமிக்கும். இதை செலக்ட் பண்ணியோ அதில் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். இதை ஷெடியூலாகவும் போட்டுட்டு இப்போ டெய்லும் எப்போ பண்ணணும் இதை ஒரு டைம் கொடுத்து இல்லாட்டி 1 டே அது மாதிரியும் டைம் கொடுத்தோம் இதை வந்து நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வேறு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆப்பு தேவை அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் டிபக் தமிழ் டெக் மதுரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.